வாங்க சூப்பரான மணக்க மணக்க நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கையில் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதிலே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. ஒரு சின்ன பேனில் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதிலே வந்து ஒரு நாலு பல் பூண்டு, ரெண்டு நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்லேயே ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மூணு காஞ்சி மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வச்சிருந்த ரசம் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, வேல்யூ எல்லாமே குறைஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வருது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதிலே வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நிறைய கொத்தமல்லி சேர்த்துங்க, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ரசம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். See you next video.